உலகெங்குமில்ல தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இப்போ வந்து கொரோனா வைரஸ் வந்து உலகம் முழுவதும் பரவி நிறைய பேருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் இந்தியாவில் பரவாமல் இருக்கணும்னு மாண்புமிகு பிரதமர் திரு மோடி அவர்களை வந்து ஊரடங்கு சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காரு 21 நாட்களுக்கு. இது வந்து நிறைய பேர் கடைப்பிடிச்சிட்டு வராங்க, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறோம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெரும் பிரச்சனை இருக்கிறது வந்து உணவுப் பொருள் தட்டுப்பாடு ஏற்படும் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா போதிய அளவு வந்து உணவு வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காய்கறி மற்றும் பலசரக்கு சாமான்கள் வந்து எந்த அளவுக்கு வரதில்லைன்னு சொல்கிறாங்க. இது ஏன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து விவசாயிகள் வந்து பெரும் பிரச்சனைகளில் இருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து போதுமான அளவு ஆட்கள் கிடைப்பதில்லை. அடுத்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறது வந்து பண பிரச்சனை. அதாவது என்னென்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து உற்பத்தி பண்ண பொருளை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போதுமான அளவு பண பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறோன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டு இல்லை ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு யாரும் விவசாயம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு பணம் வந்து கைமத்தாக கொடுத்து பழகுங்க. ஏன்னா அதுவங்க வந்து எப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வட்டிக்கு வாங்குறதுனால அந்த தொழிலை செய்யாமல் நிறைய பேர் வந்து வேற ஏதாச்சும் மாத சம்பளம் வேலைக்கு போடலாம், இல்லைன்னா விவசாய நிலத்தை வித்துட்டு ஃப்ளாட் போட்டலான்னு பார்க்குறாங்க. அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்ததியில் வந்து நாம் வந்து விவசாயம் பண்ண உற்பத்தி பண்ண பொருளை சாப்பிட்றோம், அடுத்த சந்ததிக்கு இது கிடைக்குமாங்கிறது கேள்விப்படுது. அதனால் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம், நீங்கள் வந்து குடும்பமான அளவு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண உதவி பண்ணுங்கள். அது வந்து என்றைக்கு கிடைக்கணும்னா அவங்கள்ட்ட பேசிவிட்டு அது கொடுங்க. அது அப்புறம் நமக்கு என்றைக்கே தேவை இருக்கும் அந்த டயத்தில் அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால் இது வந்து நீங்கள் செய்யணும்னு கேட்டுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.